வந்த உடனே எவ்வளவு பேர் இங்கே முடிச்சிருக்காங்க வா. டக்கர் டக்கர் ஐயோ அதான் கையில கட்டிருக்கேடா. பார்த்தீங்கன்னா போட்டில் போய் தான் மீன் பிடிக்க போகிறாங்க. பெரிய பெரிய மீன் பிடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஐயோ அங்கே என்ன பெரிய மீன் பிடிச்சிட்டான். அதான் வந்த உடனே எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்காங்க வா. போச்சுட்டாங்க அப்படியே தூக்கி போட்டேன். சாப்பிட போறதா மீன் வர வைக்கிறேன். சாப்பிட போறதா மீன் வர வைக்கிறேன். இது பிரியாணி அது. ஓகே இதான் மெயின் டிஷ்ஷு. அதோட அதான் அது கூட தான் நிற்பாங்க. அதே பிரியாணி அதை வந்து எடுத்து மைதா கலந்து போட்டு ஒரு இடத்துல வாய் ஏறி மாப்பிடு ஒரு இடத்துல தண்ணி ஓடாம இருக்கும். ஓகே ஓகே தண்ணி ஓடனா தான் சாப்பிட எங்கேயாச்சும் வெறிய இடத்துல போயிடும். மீன் எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பார்க்க முடியாது. ஓகே ஓகே நான் வெறி முள்ளுதா போட்டி பிடிச்சேன். இற எதுவும் போடல. வெறி முள்ளுதா போட்டு நான் பிடிக்கிறேன். என்ன மீன் நிறைய வந்துச்சு. ஆமாம் கொத்தனக்கா மைதான் போடலாம். அதான் கையில கட்டிருக்கேடா. சூப்பர் சூப்பர் கையில கயிறு கட்டுறீங்களா? தூண்டி ஓகே ஓகே மரகாலு ஒரே அதுலேருந்து எடுக்கல. இப்போதான் எடுத்துட்டு கை வளைக்கிறதுனால லூசு பிடிச்சாது. நானா விடுறேன் ஆனா ஓடுறாரு. வந்துச்சு 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 வந்துச்சு. ஐயோ துண்டி முச்சு இருக்கா? மீன் போயிடுச்சா? டக்கர் டக்கர் ஐயோ தூக்கிக்காமீங்கண்ணா. ஓகேண்ணா
ஓகே ஓகே அட இங்க காலையில கம்பு தூண்டி ஒடிச்சு ஒடிச்சு ஓடுனீங்க கம்பு தான் செட்டா இருக்கு ஏவி கேரஜே ஏவி ஏவி இது பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுப்பா அவளை இப்படியே விட்டுலாமா மாப்ள சாப்பாடு போட்டுக்கணும் வேணும் இருக்கணும் உங்களுக்கு அசைவ சாப்பாடு.